ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் சோனி கம்பெனிலேருந்து ஒரு ப்ளூரே பிளேயரை வந்து அன்பாக்ஸிங் பண்ணியிருந்தோம் அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே பென் ட்ரைவ்வில் யூஸ் பண்ணிவிடுவோம் ஹார்ட் டிரைவு எஸ்எஸ்டி இந்த மாதிரி எல்லாமே டிஜிட்டலாக மாறிட்டோம் ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சிடி டிவிடி ப்ளூரே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம் எனக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா டிஜிட்டலுக்கும் அந்த சிடியில் வர குவாலிட்டிக்கும் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அதாவது ஆடியோ கேட்கும்பொழுது படம் பார்க்கும் பொழுது ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லை எல்லாமே சேமாக தான் இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ளூரே பிளேயரை வந்து வாங்கியாச்சு இப்போ அதை ப்ளூரே பிளேயரில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக நமக்கு என்ன தேவைன்னா சிடி ஆர் டிவிடி ஆர் ப்ளூரே டிஸ்க்கு ஏதாச்சும் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஆனால் அதெல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே அவ்வளோ ஈஸியாக வந்து வாங்கவே முடியாது கடைகள்லாம் சுத்தமாக கிடையாது நம்ம அதை வாங்கணும் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் வாங்க முடியும் லைக் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரி வந்து ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து வாங்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு சீடி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதை வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம் அது என்ன சிடி என்ன மூவி அப்படின்னு பார்த்துடலாம் இதை நான் ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணி உள்ளார பார்த்துட்டேன் ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டில் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேன் மூவி பார்த்திங்கன்னா தமிழ் மூவி தான் தமிழ் மூவியில் வந்து அமேசானில் போய்ட்டு போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மூவி சீடியுமே வந்து கிடைக்காது நூற்றுக்கு ஒரு பர்சன்டேஜ் வேணுமா இருக்கும் ஏதோ ஒன்று ரெண்டு சீடி இருக்கும் நானே வந்து பழைய மூவிஸ் வந்து டெஸ்ட்டுக்காக போட்டு பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக ரெண்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ இதில் வரக்கூடிய சிடி எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு ப்ளூரேப்ல டெஸ்ட் பண்ணி அதே சேம் குவாலிட்டி நமக்கு மீடியா பிளேயரில் அதாவது பென்ட்ரைவ் சோர்ஸில் போடும்போது நமக்கு வருது அப்படிங்கிறத செக் பண்ணி அடுத்த வீடியோவில் அப்லோடு பண்ணுறேன் இப்போ என்ன சிடி அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ இதில் வந்து ரெண்டு சிடி ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ ரெண்டு பார்சல் தனித்தனியாக வந்திருக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் ஆர்டர் பண்ண நினைக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து சேமாக தான் வந்துச்சு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே நாளில் தான் வந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதை பார்த்துடலாம் உள்ள பார்த்திங்கன்னா ஒரு அமேசான் கவர் வந்துச்சு அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்துக்குங்க இதை வந்து சேஃப்டி கவர் மாதிரி போட்டிருக்காங்க சேஃப்டி கவர் மாதிரி போட்டு மேலே வந்து ப்ளீஸ் ஓப்பன் திஸ்ன்னு போட்டிருக்காங்க இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம் இந்த இதை பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஷாக்காக இருந்துச்சு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆர்டர் பண்ணது தமிழ் படம் ஆனால் எனக்கு வந்திருக்கிறது ஹிந்தி படம் ஆனால் இது ஹிந்தியில் என்ன படம்னு கூட தெரியாது பேரும் சுத்தமாக எனக்கு ஹிந்தி தெரியாது ஸோ ஹிந்தி பார்த்துட்டுருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோஸ் யாராச்சும் பார்த்தாங்கன்னா நான் ஆர்டர் பண்ண சீடிக்கு பதிலாக வந்து மாற்றி அனுப்பிச்சிருக்காங்க ஸோ நான் என்ன சீடி ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி வீரன் படம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு அதுவும் இன்னொரு படமும் அவைலபிளாக இருந்துச்சு பருத்தி வீரனுக்கு பதிலாக இந்த சீடி வந்திருக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வி சிடினு போட்டிருக்கு ஃபார்மெட்டு கலரு லாங்குவேஜ் வந்து ஹிந்தி நம்பர் ஆஃப் டிஸ்க் பார்த்திங்கன்னா ரெண்டு டிஸ்க் போட்டிருக்காங்க சரி இதை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் உள்ளார பார்த்தீங்கன்னா சிடி வந்து வச்சுருக்காங்க ரெண்டு சிடி இருக்கு ஸோ சிடி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வந்து லைட்டாக டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரண்ட் சைடில் மூவி வந்து போட்டிருக்காங்க ஓகே இதை ஓப்பன் இப்படி வச்சுருவோம் அதுக்கடுத்து அதே மாதிரி இன்னொரு காப்பியாக இல்லை பார்ட் டூவாக என்னன்னு தெரில அது நம்ம பிளேயரில் போட்டு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் ஸோ இந்த டிஸ்க் பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த ரெண்டு தான் வந்திருக்கு இதை தாண்டி பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து எதுவுமே கிடையாது ஸோ இப்படி தான் வந்துச்சு அன்பாக்ஸிங்கில் இதை பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஆக்காக இருந்துச்சு இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காண்டாகவும் இருந்துச்சு ஏன்னா நம்ம ஆர்டர் போட்ட சீடி வரல இது டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து போட்டிருந்தாங்க அப்புறமேல் பார்த்திங்கன்னா இந்த கவரை வந்து இந்த சீடிக்கு பக்கத்துலேயே வச்சு ப்ளீஸ் ஓப்பன் தேசின்னு போட்டிருந்தாங்க ஸோ என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தோன்னே தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த சீடிக்கான மொத்த காசையும் வச்சுருந்தாங்க உள்ளார பார்த்துக்கிட்டிங்களா இரநூத்தி ஐம்பது ரூபா ஸோ இது வந்து நமக்கு ஃப்ரீயாகவே பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்காங்க இதில் என்ன மென்ஷன் பண்ணிடுறாங்க அப்படின்னா எனக்கு புரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நான் ஆர்டர் பண்ண சீடி வந்து ஒன்றே ஒன்று தான் அவைலபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருந்துச்சு அது வந்து ப்ரோக்கன் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் அப்படி தான் போட்டிருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா மணி வந்து ரிட்டன் பண்ணிட்டாங்க இதில் வச்சுட்டாங்க காசை ஓகேங்களா இதுதான் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதி இதுக்குள்ளார வந்து காசு வச்சு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க நமக்கு வந்து ஹாப்பியாக இருந்துச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா போட்ட காசு வந்து வேஸ்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சிடி நமக்கு வேஸ்ட்டு தான் ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு தெரில நம்ம என்ன பிளேயரில் போட்டு செக் பண்ணுவோம் காசு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதை நான் அந்த பார்சல் வாங்கும் போது இரநூத்தம்பது ரூபா கொடுத்து தான் வாங்கினேன் பட் நமக்கு சிடி வந்து நம்ம கேட்ட சீடி கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நமக்கு திருப்பி இரநூத்தம்பது ரூபா இந்த பார்சல் குள்ளே வந்துருந்துச்சு அது எனக்கு பார்சல் அப்புறம் தான் தெரியும் ஓகே இதை எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்சலில் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த பார்சல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து காம்பேக்டாக இருந்துச்சு இதை பார்த்திங்கன்னா சேஃப்டி கவர் ஃபுல்லாக சுற்றிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா இதுவுமே விசிடி தான் காம்பேக்ட் டிஸ்க் டிஜிட்டல் வீடியோ அப்படின்னு போட்டிருக்காங்க அன்பே அன்பே இந்த படம்லாம் வந்து தமிழில் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரில பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசில் வந்து அந்த டிவியில் தான் பார்த்துருக்கேன் கேபிள் கனெக்ஷன் கொடுத்து அதில் போட்டிருப்பாங்க அதில் பார்த்துருக்கேன் இதை வந்து ஓப்பன் பண்ணோம் இது பார்த்திங்கன்னா நான் என்ன ஆர்டர் பண்ணணும் அது அப்படியே வந்துருச்சு ரெண்டு டிஸ்க் வந்து கொடுத்துருவாங்க ரெண்டுமே ஒரே மாதிரி டிஸ்க்கு தான் இது வந்து ஒரு ப்ளூரே பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாக்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சேஃப்டியாக கொடுத்துருவாங்க இதை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சீடி வந்து தனியாக வந்துடும் ஸோ இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சீடி வந்து நல்லா வந்துடும் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த இதுவுமே ஆகலை இதை அப்படியே வச்சுருவோம் ரெண்டு சீடியுமே நமக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருவாங்க இப்போ நம்ம இதையுமே வந்து செக் பண்ணிடுவோம் இது கூட பார்த்திங்கன்னா ப்ளூரே கலெக்ஷனும் எடுத்து வச்சுருக்கேன் அது நம்ம என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஸ்டீரியோ ஆடியோவில் சிடி விசிடி இந்த மாதிரி பார்த்தோம் இப்போ பார்க்கறது எல்லாமே ப்ளூரே டிஸ்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும் ஆடியோவும் குவாலிட்டியாக இருக்கும் வீடியோவும் குவாலிட்டியாக இருக்கும் இப்போ என் கையில் இருக்க பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஜிபி உள்ள ஒரு ப்ளூரே டிஸ்கு தமிழ் படத்தோட வீடியோ கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு டிஸ்க் இருக்குது இது பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஃபுல் ஹெச்டி தௌசண்ட் எயிட்டிப்பில் இருக்கும் ஆடியோ டிடிஎஸ் டிடிஎஸ்ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ டிடிஎஸு டால்பி டிஜிட்டல் இந்த மாதிரி ஒவ்வொரு குடக்கில் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்மேன் ஹாலிவுட்டோடது இதுமே ப்ளூரெட் டிஸ்கு தான் இருபத்தஞ்சி ஜிபி ஸ்டோரேஜு இதோடய ஆடியோ பார்த்திங்கன்னா டிடிஎஸ்ஹெச்டி மாஸ்டர் ஆடியோவில் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ஆடியோவுக்கு தான் அந்த லாஸ்லெஸ்க்கான ஆடியோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க மற்றபடி டப்புடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபை ஃபை ஒன்று டால்பி டிஜிட்டல் ஆர் டிடிஎஸில் இருக்கும் இந்த ப்ளூரேவோட பேட்டர்னே பார்த்திங்கன்னா அந்த பேக் சைடு பார்த்திங்கன்னா ஆடியோ வீடியோ குவாலிட்டி சப்டைட்டிலு டைட்டில் லாங்குவேஜி இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலுமே போட்டிருப்பாங்க ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த மூவியோட லோகோ பிக்சரு இந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பைடர் மேன் ஹோம் கம்மிங்கு இதுமே வந்து ஒரு ப்ளூரே டிஸ்கு தான் இது எல்லாமே பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் போட்டிருப்பாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ளூரே சீடியை ரீட் பண்ணக்கூடிய லென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும் அதுக்காக பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரும் ப்ளூ ரேன்னு வச்சுருக்காங்க அதை யூஸ் பண்ணுற பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ளூ ப்ளூ கலரில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதுதான் கான்செப்டு அப்படிதான் எனக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் படம் இது அப்போ அவைலபிளாக இருந்தபோது வாங்கின படம் இது வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி படம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இதுவும் இருபத்தஞ்சு ஜிபி ஸ்டோரேஜ் தான் ஏவிஎம் ஐங்கரான் ஏபி இன்டர்நேஷ்னல் அதெல்லாம் போட்டிருக்காங்க பேக் சைடு பார்த்திங்கன்னா ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதோடய டைம் டியூரேஷனு ஃபுல்லோ ஹெச்டி தௌசண்ட் எயிட்டிபி இதெல்லாம் போட்டிருக்காங்க ப்ளூரே சீடி வந்து ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அப்போயே வாங்கி யூஸ் பண்ணவங்க நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்களா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளூரே சிடி பார்த்திங்கன்னா நார்மல் சிடி மாதிரி இருக்காது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் அந்த டிஸ்க்கு லேயரு எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணலாம் ரொம்ப சேஃப்டியாக பண்ணியிருப்பாங்க பாக்ஸ் கூலரை வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த சீடி வந்து தனியாக வந்துடும் இப்போ அந்த சீடி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நார்மல் சீடி வந்து கலர் கலராக இருக்கும் டிவிடி சீடிலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் பிளாக்காக இருக்கும் பார்க்குறதுக்கே ப்ரீமியமாக இருக்கும் லைவாக பார்க்கும்போது ஃபுல் பிளாக்காக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா லேயரும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஹை குவாலிட்டி சீடியை ஒரு ஹை குவாலிட்டி பிளேயர் மட்டும்தான் ரீட் பண்ண முடியும் அது வந்து ப்ளூரே பிளேயர்னு நீங்கள் மென்ஷன் பண்ணி வாங்கினீங்கன்னா மட்டும்தான் அதில் வந்து இந்த சீடி எல்லாமே ரன் ஆகும் அதுலேயுமே உங்களுக்கு வந்து இந்த ரீஜியன் சப்போர்ட்லாம் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா கண்ட்ரி வந்து மல்டி ரீஜியனு ரீஜியன் ஃப்ரீ இந்த மாதிரிலாம் ப்ளூரே பிளேயர் வாங்கும்போது பார்த்து வாங்கணும் அது மாதிரி நீங்கள் வாங்க தவறுதலையே வாங்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த கண்ட்ரி சப்போர்ட் இருக்கோ அந்த கண்ட்ரியில் உள்ள சீடி மட்டும்தான் எடுக்கும் மற்ற கண்ட்ரி சீடிலாம் எடுக்காது ஸோ ரீஜன் ஃப்ரீ வாங்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாமே எடுக்கும் நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்குற சீடிலாம் பார்த்திங்கன்னா இது வந்து லோ குவாலிட்டி சீடி ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹை குவாலிட்டிக்கு லோ குவாலிட்டிக்கு என்ன மாதிரி வித்தியாசம் வருது அப்படின்னு இந்த லோ குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு ஃபோர் எயிட்டி வீடியோ இருக்கும் ஸ்டீடியோ ஆடியோ இருக்கும் அதுவுமே கொஞ்சம் லாஸியாக தான் இருக்கும் அதுலேருந்து அப்டேட் பண்ணது தான் அந்த ப்ளூரே இது மாதிரி ப்ளூரேயில் வந்து தமிழில் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அதிகமாக வர்றதே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போலாம் ஓடிடி அதிகமாக வந்துருச்சு ஆனால் ஹாலிவுட்லாம் பார்த்திங்கன்னா என்ன தான் ஓடிடி வந்தாலுமே ஃபாரின் சைட்லாம் வந்து லாஸ்லஸ் ஆடியோ வந்து அதிகமாக லைக் பண்ணுவாங்க அதனால் பார்த்திங்கன்னா அமேசானில் இப்போயும் நீங்கள் ஹாலிவுட் மூவிஸு இங்கிலீஷில் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிறைய மூவிஸ் இருக்குது ப்ளூரேவில் ஃபோர் கே அல்ட்ராஹெச்டிலே இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து ஃபோர் கே அல்ட்ராஹெச்டி ப்ளூரே பிளேயர் வேணும் அதுக்கப்புறம் ஹோம் தியேட்டர் வேணும் இல்லாட்டி டிவியில் கூட கனெக்ட் பண்ணலாம் ஆனால் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் நல்லாவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க டப்புடு எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்கும் அதுவுமே நீங்கள் அமேசானில் தேடி பார்த்தீங்கன்னா தமிழ் டப்புடில் வந்து ஒரு சில சிடி தான் ஹாலிவுட்டுக்கு எல்லாமே டப் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ இந்த சிடியெல்லாம் வந்து நம்ம ப்ளூரே பிளேயரில் போட்டு டெஸ்ட் பண்ணோம் சவுண்ட் குவாலிட்டி வந்து சிடியில் வந்து எப்படி இருக்குது அதே மாதிரி பென்ட்ரைவ்லேயும் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிடலாம் அதை டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் நீங்களும் யாராச்சும் இன்னமும் டிவிடி பிளேயரு ப்ளூரே பிளேயரு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஓல்டு சீடியெல்லாம் வச்சு நீங்கள் வந்து அதோடய குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ நான் வந்து இந்த சீடியெல்லாம் போட்டு நமக்கு வந்து குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம் கண்டிப்பாக ஏன்னா நான் ப்ளூரே சீடிலாம் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது அதோடய குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பென் நம்ம ட்ரை பண்ணி அதோட கம்பாரிசன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சோனியில் வாங்கியிருந்தோம் அதோடய எயிட் தௌசண்ட் ப்ளூரே பிளேயர் அதில் வந்து யூஎஸ்பிலேயும் சப்போர்டோடு வீடியோ ஃபார்மட்லாம் இருக்குது ஒரு சில ஃபார்மெட்டு அதெல்லாம் என்னென்ன ஃபார்மெட் சப்போர்ட் ஆகுது நமக்கு ஃபைவ் ஃபைனல் செவன் ஃபைன்லாம் என்னென்ன ஆடியோ ஃபார்மெட்டு வீடியோ ஃபார்மெட்டெலாம் சப்போர்ட் ஆகுது ஹார்ட் டிஸ்கெலாம் சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக போட்டுருவோம் ஸோ இப்போ வந்து ப்ளூரெட் டிஸ்க்கு நார்மல் டிஸ்க்குக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ விஷுவலையும் உங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரிஞ்சிடும் டிஃப்ரென்ஸ் வந்து இதுக்கும் அதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ரென்ஸ் வியூ அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம கூட பர்சனலாக கானெக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ ஏதாச்சும் டவுட்னால் கால் பண்ணி கேளுங்கள் ஸோ இப்போ நீங்கள் பார்த்த சீடி எல்லாமே பார்த்தீங்கன்னா விற்கிறது கிடையாது இது வந்து டெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில சீடி அமேசானில் ஆர்டர் பண்ணேன் ஒரு சில சீடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ் சீடி இதெல்லாம் வந்து இருந்த காலகட்டத்தில் வாங்கி வச்சிருந்த சீடி ஸோ அது வந்து டெஸ்டிங்காக எடுத்திருக்கேன் ஸோ நீங்களும் சீடி வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசானில் ட்ரை பண்ணுங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி சைட்டில் ட்ரை பண்ணுங்கள் வேறு எங்கேயுமே உங்களால் சீடி வந்து வாங்கவே முடியாது ஏன்னா எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க நான் வந்து இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு பென்ட்ரைவுக்கும் அந்த சிடிக்கும் ப்ளூரே சிடிக்கும் என்ன வித்தியாசம் வருது ஆடியோ வீடியோவில் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்